ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சஜாத் ஹுசைன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி ஜாப் தான். நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம். ஆக்சுவலாக நானும் இந்த பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறேன் ஃப்ரீ டைமில். ஸோ எப்படிலாம் இன்கம் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். இதை வந்து ஃபுல் டைமாகவும் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஃபுல் டைமாக நான் ஒரே ஒரு நாள் ஓட்டினேன், ஒரு 8 hours ஓட்டியிருப்பேன். உடம்பு செம்ம வலி எடுத்துருச்சு. ஸோ அதனால் ஃபுல் டைமை விட பார்ட் டைம் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம பைக்குக்கும் நல்லது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோன்னா, யூபர், ஓலா, ராபிடோ இது மூணுத்துலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும் இப்போது, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மூணுமே நம்ம போட்டு வச்சுட்டிங்கன்னா, அதிகமாக பார்த்திங்கன்னா ராபிடோவில் வரும், ஓரளவுக்கு யூபர் ஓலாவில் வரும். சரிங்களா? இதில் வராதப்போ அதில் வரும். ப்ளஸ் நம்ம போர்ட்டரும் நம்ம யூஸ் பண்ணணும். போர்ட்டர் வந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே நேரத்தில் ஒரு ஆளையும் ஏற்றிட்டு போகிறோம், பொருளையும் எடுத்துகிட்டு போகிறோன்னா நமக்கு ரைட் பண்ணி ஒரு 100 rupees கிடைக்குதுன்னா, பொருளை ஏற்றிட்டு போய் நமக்கு ஒரு 100 rupees கிடைக்கும். இப்போ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ராபிடோவில் 100 rupees 25 rupees கமிஷன் பிடிக்கிறாங்க, ஓலாவில் 24 rupees பிடிக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபரில் ஒர் 8 rupees 9 rupees பிடிக்கிறாங்க, போர்ட்டரில் ஒரு 13 rupees 14 rupees வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் பிடிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சேர்த்து தான் அந்த கமிஷன் வந்து 25 rupees 24 rupees வரும் 100 rupees. ஒரு கிலோமீட்டருக்கு ராபிடோ வந்து 10 rupees, ஓலா வந்து 10.5, யூபர் 11 rupees, அப்புறம் போர்ட்டர் வந்து 11 rupees 12 rupees வரைக்கும் தராங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன தேவை? நம்மக்கிட்ட ஒரு பைக்கு, லைசன்ஸு, பைக்கோட ஆர்சி புக் இருந்ததுன்னா நம்ம ஓட்டலாம். ராபிடோவில் பார்த்தீங்கன்னா இது இருந்தால் போதும், பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும். ஆனால் ஓலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை. ராபிடோவில் இருந்த இன்ஃபர்மேஷன் என்னவோ அதே தான் ஓலாலேயும், ஸோ யூபர்லேயும், பட் போர்ட்டர்லேயும் அதே தான். ஓலாவில் மட்டும் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இது மூணுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பைக் ஓட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, உங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ராபிடோ தான் அதிகமாக உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கும். எல்லா ரைடுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ரைட்ஸ் எடுக்கணும். நீங்கள் 2.5 kilometers போய் நீங்கள் பிக்கப் பண்ணீங்க அப்படின்னா, பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு 2.5 kilometers, அதுக்கு வந்து ராபிடோ பணம் கொடுக்காது, உங்களோட பெட்ரோல் வேஸ்ட். நீங்கள் பிக்கப் பண்ணி அவர் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு 20 rupees 25 rupees அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் எம்டியாக ஓட்டக்கூடாது, அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 kilometers வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, நீங்கள் பிக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து 2.5 kilometers நீங்கள் இருக்கீங்க, நான் ஆர்டர் எடுத்துட்டேன், நான் எடுக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்களான்னு கேளுங்க. பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போங்க, 2 kilometers உங்களுக்கு 20 rupees வந்துடும், இல்லைன்னா போகாதீங்க. ப்ளஸ்ஸு இப்போ போர்ட்டல்லையும் அதே மாதிரி ஒரு ஆர்டர் வருது, அந்த கஸ்டமர் நிற்கிற இடத்துலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டரோட பிக்கப் ஒன்று காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பிக்கப்பையும் எடுத்துக்கிட்டு கஸ்டமரையும் பிக்கப் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணலாம், போர்ட்டரையும் டெலிவரி பண்ணலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும், இதில் ஒரு 100, அதில் ஒரு 100. ஸோ ஒரே பைக் ரைடு தான், ஆனால் உங்களுக்கு 200 rupees கிடைக்கும் ஒரே ரைடில். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போர்ட்டரில் ஒரு பிக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ராபிடோலையும் சரி ஓலாலையும் சரி கோ டு ஹோம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் காட்டும், ஆப்லேயே உங்களுக்கு காட்டும். ஸோ நான் உங்களுக்கு அதை இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்துல ஆன் பண்ணுவோம், ஸோ இந்த இடத்துல ஆன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் இன் சிம்பிளில் ஒரு லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் நிறைய அட்ரஸஸ் வச்சுருக்கேன். சரியா, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போர்ட்டரில் ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனை வந்து போட்டுட்டு நான் இதை ஆன் பண்ணிவிடுவேன். இப்போ ஆன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு டியூட்டி எனக்கு அந்த மார்க் ஆகிடும். அந்த பக்கம் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் மட்டும் எனக்கு இது கொடுக்கும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ வந்து ஸோ இதை நம்ம இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டியூட்டி போகல அப்படின்னால ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கும் ஃபேரையும் காட்டுறேன். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த டைம் ஓட்டோம்னா நமக்கு இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 7:00 to 11:00 வரைக்கும், 10:15 வரைக்கும் ஓட்டணும். 4 rides ஓட்டினா 48 rupees, 6 rides ஓட்டினா 32. அதாவது நீங்கள் 4 ஓட்டினா 48 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 ஓட்டினீங்கன்னா 32, இன்னும் 2 rides சேர்த்து ஓட்டினா 40, அதாவது 120 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 11 to 4, அப்புறம் 4 to 8, இதுக்கப்புறம் இன்சென்டிவ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்சென்டிவ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நான் நேற்று ஓட்டினேன். ஸோ நேற்று ஓட்டினதுக்கு எனக்கு 1 ride தான் ஓட்டினேன். ஸோ சில ரைடு ஓடிபி இல்லாமல் ஓட்டுவேன். எல்லாமே வந்து ப்ராப்பராக ஓட்டணும்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ இங்கே பாருங்கள், கமிஷன் ஆக்சுவலாக கஸ்டமர் கொடுத்தது 43 rupees, 44 rupees. ஓகேங்களா? அவங்க ஜிபே பண்ணிட்டாங்க. கமிஷன் பார்த்திங்கன்னா அவங்க 7 ரூபா எடுத்துக்கிட்டாங்க 40 rupees. இங்கே பாருங்கள், பேஸ் பேர் 11, டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அவங்க 16 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2 kilometer தான் நான் ஓட்டியிருக்கேன் அந்த ரைடுக்கு. ஓகேவா? 2 kilometerக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 rupees வந்தது. இவங்க கமிஷன் வந்து ஒரு 7 rupees பிடிச்சிட்டாங்க. டோட்டலாக இங்கே இருக்குது. இங்கே சொல்லணும் பார்த்திங்களா, உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒன்று 4 rupees எடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போது இவங்களோட கமிஷன் வந்து 7 rupees, 11 rupees 78. ஓகேங்களா? புரியுதுங்களா? 100 rupees 25 rupees இவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஓட்டணும். ஓகேவா? இதில் என்னன்னா, இது ஓட்டிட்டதுக்கப்புறம் நமக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போது இந்த இடம் காலி ஸ்பேஸ் இருக்குங்களா இந்த ரேட் கார்டுக்கு கீழே. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நேற்று வரைக்கும் எனக்கு ஷோ ஆகிட்டு இருந்துச்சு 0 commission. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 39 rupees நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்டருந்து 10 orders அவங்க கமிஷன் எடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி மட்டும் எடுப்பாங்க. அப்போது 7 rupees வந்து அவங்க டிடெக்ஷன், 4 rupees ஜிஎஸ்டி இல்லையா, 7 rupees அவங்க எடுக்க மாட்டாங்க, டிடெக்ஷன் வந்து அந்த 4 rupees மட்டும் எடுப்பாங்க. ஸோ அது நமக்கு லாபம் தான். நான் ஓட்டி இருக்கேன். ஸோ இப்போது காட்ட மாட்டுது என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணலன்றதுனால காட்டல. ஸோ இது என்னோடய வேலட். ஸோ 72 rupees நான் மைனஸில் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் பெய்டு அப்படின்னா எடுக்காதீங்கன்னா அவங்க பே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டில் வந்துடும். இன்கேஸ் நம்ம வேலட் மைனஸில் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 120 rupees ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 120 rupees ஆர்டர் வந்து ஆக்சுவலாக எனக்கு நடந்தது, அது இங்கேருந்து கொளத்தூர்லேருந்து சென்ட்ரலுக்கு போனேன். ஸோ சென்ட்ரல் போகும்போது அதை ஆன்லைனில் பே பண்ணிட்டான், 116 rupees காமிச்சது. சரியா? அவன் ஆன்லைனில் பே பண்ணான், அது எனக்கு தெரியாது. நான் ஏற்றிட்டு சென்ட்ரலில் இறக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த டைமில் என்கிட்ட பெட்ரோல் கூட காசு இல்லை. சென்ட்ரலில் இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து நான் ஆன்லைனில் பே பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஏன் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்னோடய வேலெட்ல போய் பார்க்குறேன், 90 rupees மைனஸில் வச்சுருந்தேன். பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு பேலன்ஸ் ஒரு 116 rupees பேலன்ஸ் வந்து ஒரு 26 rupees இருந்துச்சு. அதை மட்டும் உங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வேலெட் கிளிக் பண்ணி நம்ம போய் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரீசார்ஜுன்றது வந்து உங்களுக்கு வேலெட்டில் பண்ணணுன்னு தான் விட்ரான் மாறிடும். ஓகேவா? சரி, ஓகே. அதனால் மேக்ஸிமம் ஆன்லைன் எடுக்காதீங்க, உங்களுக்கு மைனஸில் இருக்கும், அதில் பிடிச்சிருவாங்க. நான் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்படின்னும்போது இல்லை, ஆன்லைன் எடுக்கிறது இல்லை, ஆன்லைன் பெய்டு எடுக்கிறது இல்லை, நீங்கள் வந்து வேறு கேன்சல் பண்ணி புக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஏறிட்டார். ஏறிட்டு நான் ஓடிபி போடலை, போடாமல் ஓட்டிட்டு போகிறேன். அவர் சொல்கிறாரு, ஓடிபி போடுங்க போடுங்க. இல்லை சார், நான் கொஞ்சம் பக்கத்தில் போன அப்புறம் ஓடிபி போட்டு ஆன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, என்கிட்ட காசு இல்லை, ஆன்லைன் பெய்டு. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அவர் இறக்கி விட்டுட்டேன். இல்லைங்க, ஆன்லைன் பெய்டு இது பண்ணுறதுல நீங்கள் முன்னாடியே சொல்லணும், ஆன்லைன் பெய்டுனா சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டேன். ஏன்னா ஆன்லைன் பே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு
டிடெக்ஷனில் போய்டும். இப்போ ஓலா ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓலாவில் நேற்று ஓட்டலை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஓலாவில் பாருங்களேன், என்னோடய அமௌண்ட் வந்து நான் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 106 ரூபா இருக்குது. இப்போது ஒரு கஸ்டமரை ஏற்றி அவரை ட்ராப் பண்ணுறோம், அவர் வந்து 40 ரூபீஸ் தரணும், 40 ரூபீஸ் நான் ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருனா நமக்கு இதில் மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிடும்னா உங்கள் வேலெட்டில் வந்து அவன் எடுத்துப்போவான், நமக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேக்காக யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த பாருங்கள் மைனஸில் இருக்கா. ஸோ நான் ஓட்டினது ஏர்னிங் ஹிஸ்ட்ரி பாருங்கள், 35 ரூபீஸ் பக்கத்தில் தான் ஓட்டுவேன். இன்னொன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது முடிஞ்சிருச்சா, நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து யூபரில் வந்து அக்கௌண்ட் லாக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக ஓட்டுறதில்ல, போட்டுற உங்களுக்கு காட்டுறேன். நேற்று ஓட்டினேன் ஆர்னிங் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஓட்டினேன். ஆக்சுவலாக இது வந்து ₹97 சரியா, 2 hours ஓட்டியிருக்கேன்னு காட்டுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த 97 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். ஏன் 2 hours 2 hours 100 ரூபா தானா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ரைட்டில் நான் வந்து 300 ரூபீஸ் சம்பாரிச்சிட்டேன். எப்படின்னா நான் வந்து அந்த ரைடு எடுக்கும்போது எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ராபிட்டோவில் இந்த இடத்துக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டுவிட்டேன். ஓலாலேயும் போட்டுவிட்டேன். எனக்கு ராபிட்டோவில் ஒரு ரைடு வந்தது. ஸோ அவங்கள ஒரு 40 ரூபீஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் இன்னொரு ஒரு ரைடு வந்தது பக்கத்தில். நான் போகிற அந்த இடத்துக்கே ட்ராப் மாதிரி வந்துச்சு. அவர் ஏற்றி அதே இடத்துல விட்டுட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு அதே பர்சன் வந்து மறுபடியும் நான் அதே இடத்துக்கு போகணும் ஏறின இடத்துக்கு என்னார் அவரையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம். ஸோ நம்ம எடுத்த அந்த போர்ட்டர் மூலமாக ஒரு 300, அதாவது போர்ட்டர் வந்து 100, இந்த பேலன்ஸ் 200 வந்து ராபிட்டோலேருந்து வந்துச்சு. ஸோ இப்படி தான் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன். எல்லா ரைடும் ஓடிபி போட்டு ஓட்டாதீங்க, உங்களுக்கு கமிஷன் அதிகமாக பிடிப்பாங்க. ஸோ சில ரைடு ஓடிபி போட்டு ஓட்டுங்க, சில ரைடு ஓடிபி போடாமல் ஓட்டுங்க. உங்களுக்கே தெரியும் லாங் ரைட்லாம் எடுத்தீங்கன்னா ஓடிபி போடாதீங்க. இப்போது ஒரு 10 கிலோமீட்டர்லாம் எடுக்கிறீங்கன்னா ஓடிபி போடாதீங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்னால் ஓடிபி போடுங்க. ஓகே, இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.